ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விவேகம் படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்லையும் ஒரே நாளில் வெளிவர இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளிவர இருக்கு. இதனால தமிழ் மட்டும் கிடையாதுங்க, தெலுங்கு ரசிகர்களும் செம்ம உற்சாகத்தில் இருக்காங்களாமா. இந்த படத்துடைய தெலுங்கு டீசர் நேற்றைக்கு நள்ளிரவு வெளிவர, அதுக்குள்ள இந்த டீசரை 2,50,000+ அதிகமான பேர் பார்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, 33,000+ அதிகமான பேர் லைக் பண்ணியிருக்காங்க. மேலும் மகேஷ் பாபு, பவன் கல்யாண், ஜூனியர் என்டிஆர் அப்படின்னு எல்லா தெலுங்கு நடிகர்களும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர்கள் எல்லாருமே இந்த டீசர் செம்மையா வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெலுங்கு நடிகர்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாதுங்க, விவேகம் படத்துடைய இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களும், தெலுங்கு சினிமா பாடலாசிரியர் ராமோஜகையா சாஸ்திரி தரி விமுலாவும் சின்ன வயசுலிருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு வராங்களாமா. ஆனால் இவங்களுக்குள்ள பல காலமாக எந்த தொடர்புமே இல்லாமல் தான் இருந்ததாமா. தற்போது விவேகம் படத்துக்காக இவங்களை காலம் மீண்டும் சந்திக்க வச்சிருக்கு. இந்த படத்தில் சிறுத்தை சிவா எழுதின தலை விடுதலை அப்படிங்கிற பாடலை தெலுங்கு வேர்ஷன்ல மொழிபெயர்த்துட்டு இருக்காராமா சாஸ்திரி. இது குறித்து சாஸ்திரி தரைவமுலா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல விவேகம் தலை விடுதலை தெலுங்கு பாடலில் இயக்குனர் சிவாவோட பணியாற்றிட்டு இருக்கேன், இதன் மூலம் மீண்டும் என்னோட பழைய நண்பரோட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. படக்குழுவுக்கும் சரி, தல ரசிகர்களுக்கும் சரி, பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் விவேகம் படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.